நமக்கு வாசிக்கலாம் முதலாம் தேவன் இல்லை என்று மதிக்கேட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இங்கே 14 சங்கீதத்துல அவன் 7 வசனங்களை அங்கே தாவீதினால எழுதப்பட்ட சங்கீதம் என்ற தலைப்போடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் அச்சடித்ததோடு அவன் 53 சங்கீதத்தை நமக்கு வாசிக்கும் பொழுது இதே பிரதிபலிப்பை இதே ஆமீன் ஸ்தோத்திரம் 7 வசனங்களை அங்கேயும் நமக்கு பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். 5-6 மாத்திரம் 53 சங்கீதத்தில் மிஸ் ஆயிருக்கும். பாக்கி எல்லாம் இதில் எழுதியிருக்கிற அதே சங்கீதத்தை மீண்டும் ரிப்பிட்டேஷனாக வேத புத்தகத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் திருப்பி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நமக்கு சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இதே தொலை இங்கே தேவன் இல்லை என்று தொடங்குறது போலே அங்கேயும் தொடங்கும். இங்கே எப்படி முடிகிறதோ அப்படி அங்கேயும் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க 53 சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கடைசி வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப 53 சங்கீதமும் 14 சங்கீதம் என்ன செய்யப்பட்டிருக்கு எழுதியா? சேம், ஒரே சங்கீதத்தை என்ன செய்து மீண்டும் வேத புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இதே சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை அப்போஸ்தலனாய பவுலும் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய நிருபத்திலே அவர் கோட் பண்ணி எழுதியிருக்கிறார். அப்படியாக இந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் 2-3 முறை வேத புத்தகம் இந்த வார்த்தையை ஆமீன் எழுதி வைத்திருக்கிறது. பரிசுத்தாவியான அதை எழுதும்படியாக ஜனத்துக்கு ஒப்பு கொடுக்க ஒப்பு அல்லவற்றால் தன்னுடைய பரிசுத்த வான்களுக்கு அந்த காரியங்களை அவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் போட்டிருக்குது ஃபூல். மதிகட்டவன் என்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்குது? ஃபூல். பிரைஸ் தி லார்ட். இல்லை இன்னொரு வார்த்தை சொல்லலாம், பைத்தியக்காரன் என்று சொல்லலாம், முட்டாள் என்று சொல்லலாம் இல்லையா. இப்போ யார் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறான்? மதிகட்டவன். ஆமீன். அதுக்கு அர்த்தம் புத்தி இல்லாதவன் இல்லையா. ஆமீன் சுத்தம். புத்தி இல்லாதவன் தான் சொல்லுவான் தெய்வம் இல்லை என்று. வேத புத்தகம் தொடங்கும் பொழுதே வேத புத்தகம் எப்படி தொடங்குற? ஆதியிலே தேவன் வானத்தையும். யார் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறான்? மதிகட்டவன். ஆமீன். அதுக்கு அர்த்தம் புத்தி இல்லாதவன் இல்லையா. ஆமீன் சுத்தம். புத்தி இல்லாதவன் தான் சொல்லுவான் தெய்வம் இல்லை என்று. வேத புத்தகம் தொடங்கும் பொழுதே வேத புத்தகம் எப்படி தொடங்குற? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். அப்ப தெய்வத்துடைய சிருஷ்டிப்பை சொல்லிதான் வதன வசனம் தொடங்குகிறது. ஆனால் இந்த மதிகட்டவனுக்கு தெரியும் தனக்கு தெய்வம் உண்டு என்று. ஆனால் அவன் தன்னுடைய இருதயத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான்? தெய்வம் இல்லை 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 இல்லை. காரணம் என்னவென்றால், பிரைசலோட சோதரம், அவனுக்கு வெளிச்சத்துக்கு நேராக வர விருப்பம் இல்லை. அவனுக்கு வெளிச்சமாயிருக்கிற தெய்வத்துக்கு பக்கம் விருப்பம் இல்லை. அவன் இருளை விரும்புகிறபடினாலே, இருளுக்குள்ளான காரியங்களை விரும்புகிறபடினாலே அவன் சொல்லுகிறான் தெய்வம் இல்லை. நீங்க யோவான சுவிசேஷத்துல 3 அதிகாரத்துக்கு வரும்பொழுது 19 வசனத்தை வாசியுங்க பார்க்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் பாத்தீங்களா, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும். அப்ப இந்த குரூப் எப்படி, இந்த மதிகட்ட குரூப், இந்த ஃபூலிஷ், இந்த புத்தி இல்லாத என்ன செய்கிறான்? ஒளியை விரும்பல. அவன் எதை விரும்புறான்? இருளை விரும்புதுனால அவன் எதுக்கு வர விரும்ப மாட்டேங்கிறான்? தெய்வத்திடத்துல வர விரும்பவில்லை. அவன் ஒளியை விரும்புவதை காட்டில எதை அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. அவன் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. ஆமீன். ஒளியை பார்க்க அவங்க எதை விரும்புறாங்க? ஒரு கூட்ட ஜனம் ஒளியை விரும்புறது இல்லை, தெய்வத்தை விரும்புறது இல்லை. தெய்வம் சிஷ்டித்த காரியம் தெய்வம் சொல்லி இருக்கிறபடி வாழ விரும்பாதபடினாலே அவன் என்ன சொல்றான்? தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அந்த வசனத்தை அந்த அடுத்த வசனம் 21 வசனத்தை வாசிங்க. 20 வசனம். ஒளியானது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த தெய்வம் இல்லை என்று சொல்லுற எண்ணத்தை நினைக்கிறான், ஒளிய அவன் பகைக்கிறான். ஏன்? அவனுக்கு பொல்லாங்கு செய்யணும்.
அவனுக்கு இந்த உலகத்தோடு கூட சேர்ந்து வாழணும், இந்த உலகத்தில் இருக்கிற இருளோடு கூட சேர்ந்து அவன் குமாரடிக்கணும் என்பதற்காகத்தான் அவன் சொல்லுகிறான் தெய்வம் இல்லை என்று. அல்லேலூயா. அவன் செய்கிற சில காரியங்களை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது, அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறான், என்ன செய்வான், அருவறுப்பான கிரியைகளை செய்வான், தன்னை கெடுத்துக் கொள்ளுவான், தெய்வத்துடைய ஒளிக்கு நேரா வரமாட்டான், வெளிச்சத்துக்கு நேரம் அநேகரை பாருங்க, வெளிச்சத்துக்கு வாங்கஞ்சோ வெளிச்சத்துக்கு வாங்கஞ்சோ அவன் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, சபைக்கு வாங்க விருப்பம் இல்லை. ஏன், ஒளியில வந்தா ஸ்தோத்திரம், இருளான காரியங்களை செய்ய முடியாது, இருளுக்குள்ளான காரியங்களை உடன்பட முடியாது என்று சொல்லி அநேகர் என்ன செய்வதில்லை, தெய்வத்தை தேடுவது இல்லை. அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது வாசிக்கிறோம், தேவன் என்று பார்க்க முடியும். அப்புறம் திருப்பி பாருங்க, நாலாம் வசனத்துல கர்த்தர்னு பார்க்க முடியும். அப்புறம் ஆறாம் வசனத்துல கர்த்தர்னு பார்க்க முடியும். ஏழாம் வசனத்துல கர்த்தர்னு பார்க்க முடியும். ஆனா 53 சங்கீதத்துல கர்த்தர்ங்கிறத பார்க்க முடியாது, தேவன் மாத்திரம் தான் பார்க்க முடியும். ஆமா, இங்க தெய்வம் கர்த்தர் என்று 2-3 தடவை வருவதை பார்க்கிறோம். 4 தடவை கர்த்தர் என்று இந்த 14 சங்கீதத்துல வருவதை நமக்கு கவனிக்க முடியும். கர்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லலாம். ஆனால் சோதரோ, இந்த நேரத்தில் 2 வசனத்தை மாத்திரம் சொல்ல, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் நிச்சயிக்கிறார். பரலோகத்திலிருந்து தெய்வங்கள் பார்க்கிற ஒரு காரியம் என்ன, ஆமே உணர்வுள்ளவன் இருக்கிறானா? உணர்வு இருந்தாதான் என்ன செய்வான், தெய்வாலயத்துக்கு வருவான். உணர்வு இல்லாதவன் தேவனுடைய சபைக்கு வரமாட்டான். உணர்வு இல்லாதவன் தெய்வத்தை தேட மாட்டான். உணர்வு வரும்பொழுது அவன் மனம் திரும்புவான். நீங்க வாசிங்களே. ஆமே ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 46 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 46 வசனம். 1 ராஜாக்கள் 8:46 1 ராஜாக்கள் 8:46 அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று போதும். என்ன வாசிக்கிறோம், சிறையிருப்புல இருளுக்கு போன ஜனம் என்ன செய்யறான், உணர்வடைகிறான். உணர்வடைஞ்சது மாத்திரம், அடுத்து என்ன நடந்து, உணர்வடைஞ்ச உடனே மனம் திரும்பல் உண்டாது. மனம் திரும்பல் உண்டாருன்னு என்ன நடக்கிறது, உடனடியாக தெய்வத்தை நோக்கி செபிக்கிறோம். அப்ப உணர்வுள்ளவன் உண்டோ என்றுதான் கர்த்தர் பார்க்கிறான். இந்த காலவெளியில பரலோகத்தின் கண்கள் பார்க்கிற காரியம், தன்னை தேடுகிற ஜனத்திடத்துல அல்லவர்கள் தன்னை தேடுகிறவன் உண்டோ என்று, உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வேத புத்தகத்துல மதிகேடன் என்று சொல்லி 2-3 முறை ஆண்டவராக இயேசு அல்லவர்கள் வேத புத்தகம் சொல்லுகிற 2-3 காரியங்கள் காட்டி தருகிறேன். ஆமீன் ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 12 அதிகாரத்துல 20 வசனத்தை வாசியுங்கள். 12 அதிகாரம் 20 வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, என்ன சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லி யாரை பார்த்து சொல்லுகிறார், பிரைசுலோடு ஸ்தோத்திரம். தன்னுடைய சொத்தை குறித்து பெரிதாய் நம்பிக்கொண்டிருக்கவனை பார்த்து பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், ஆமே நீ எது மேலப்பா நம்பிக்கை வச்சிருக்கிற, இது பிரைசுலோட சொத்து இங்கதான் இருக்கும், ஆனா நீ நம்பின தெய்வத்தை நம்பின எங்க வந்துடலாம், அங்க வந்துடலாம். எல்லாவற்றை காட்டிலும் பிரைசுலோட சோத்துறோம் உன் ஜீவனை நஷ்டப்படுத்திடாதே என்று அவர் சொல்லுகிறார். பிரைசுலோ அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்துல ஆமீன் ஸ்தோத்திரம். லூக்கான சுவிசேஷம் 12 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்றால், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல்
தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. ஏன் அவனை மதிகேடன் என்று வேதம் அழைத்தது? தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இருக்க விருப்பம் இல்லை, ஒளியினிடத்திற்கு வர விருப்பம் இல்லை, வெளிச்சத்திற்கு வர விருப்பம் இல்லை, வெளிச்சத்தை குறித்து ஆமீன் பேசுவதற்கு விருப்பம் இல்லை, வெளிச்சத்தின் காரியங்கள் அவனுக்கு உடன்பாடு இல்லை. ஏதோ கடமைக்கு செய்கிறோம், ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், ஏதோ கடமைக்கு தெய்வத்தை தேட. அப்படி அல்ல, அவர் சொல்லுகிறார் ஆமீன் ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனும் அவனை வேதம் மதிகேடன் என்று அழைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் தேவை, சம்பத்து தேவை, இதெல்லாம் கர்த்தர் தருவார். அதன் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டாம், நம்பிக்கை தெய்வத்து மேல இருக்கு. அவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார் என்று வாசி. இன்னொரு ஆமீன் புத்தியினனை குறித்து வசனத்தில் வாசிக்க முடியதும் ஆமீன் ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 35 அவனை பார்த்து புத்தியினனே என்று, யாரை பார்த்து? உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகிக்கிறவனை பார்த்து வேதம் அழைக்கிறது மதிகேடனே, புத்தியினனே. ஆமீன் ஸ்தோத்திரம். உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து ஆமீன் இந்த சம்பாதித்த வச்சு நான் பெருசாக வாழ்ந்தலை என்று நினைக்கிறவனை பார்த்து வேதம் அழைக்கிறது புத்தியினனே. நீ உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. அப்போது நாம் வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வர வேணும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 3 வசனத்தில் வரும்பொழுது எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வாசிக்கும். இதே வசனத்தை ரோமர்களின் நிருபம் 3:9 வசனத்திலிருந்து 12 வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாய பவுல் ஆமீன் நிருபங்களில் எழுதுகிறதே வாசிக்கும். அல்ல ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். நன்மை செய்கிறது என்றால் என்ன? நன்மை செய்கிறதா என்றால் என்ன? ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய தெய்வம் ஆதி பிதாவாக இருக்கிற எல்லாவற்றால் ஸ்தோத்திரம். ஆதி மனிதனாக இருக்கிற ஆதாம் ஏவாளுக்கு உண்டானே ஆமீன் 2 பிள்ளைகள் பேர் என்னது? காயின் ஆபேல். முதல்ல இந்த பூமியில் பிறந்த 2 பேர் இல்லையா? ஆமீன் ஸ்தோத்திரம். அதில் யார் யாரை கொன்னது? காயின் ஆபேலை கொண்டு போட்டான். ப்ரைஸ் தி லார்ட். காயின் இடத்துல கர்த்தர் ஒரு கேள்வி கேட்பார். நீ வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4:7 வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அல்லேலூயா. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கண்டினியூ பண்ணுங்க. நீ அப்ப நன்மை செய்யாதனுடைய வாசல் படியில் என்ன படுத்திருக்குமா? பாவம் படுத்திருக்கும். நன்மை செய்வது என்றால் என்ன என்று சொன்னால், நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு நீங்க காணிக்க கொண்டு வாரீங்க, தெய்வத்தை ஆராதிக்க வாரீங்க, அது செய்ய வேண்டிய விதமா செய்யணும். ப்ரைஸ் தி லார்ட். அதை பூர்ண மனதோடு செய்யணும். அதை செய்ய வேண்டிய பிரகாரமாக செய்யாமல் போகும்போது தீமையாகி மாறுகிறோம். ஏதோ கடமைக்கு நான் காணிக்க கொண்டு கொடுக்குறேன், ஏதோ நான் ஆலயத்துக்கு போகிறேன், இது தெய்வ பார்வையில் நன்மையாக இல்லை, அது மேன்மையாக இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் பாவம் உண்டாக்குகிறது. ப்ரைஸ் தி லார்ட். தெய்வ சமூகம் அதான் வாத உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமா. எதை செய்தாலும் உற்சாகமாக செய்யுங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஆமே. மற்றவர்கள் என்னை பார்த்து 2 காரியம் என்னை புகழணும்னு சொல்லி செய்ததுனாலே நமக்கு நன்மை வருவதில்லை. அதாவது அர்த்தம் ப்ரைஸ் தி லார்ட். காணிக்க கொண்டு வந்தான், 2 காணிக்க தான் கொண்டு வந்தாங்க இல்லையா? 2 காணால் ஒருவனுடைய காணிக்கை பாரு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையாப்பா என்று கேட்கிறார். நீ நன்மை செய்யாதிருந்தால் தீமை அல்லவற்ற நீ தீ பாவம் வீட்டு வாசல்களிலே படுத்திருக்கும். அப்போ நன்மை செய்கிறவனை கர்த்தர் தேடுகிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆமீன் ஆபேலை போல ஸ்தோத்திரம் விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறவர்களை நன்மை செய்கிறவர்களாகவே அதன் பார்க்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு காரியத்தை வாசிங்க. 2 19:2 வாசி. யோசபாத்தை குறித்து நமக்கு அங்கே பார்க்க முடியும். தீர்க்கதரிசி வந்து யோசபாத்திரத்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறான். வாசிங்கள் 19:2. புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகி யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு
துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய துன்மார்க்கனுக்கு துணை நின்று பாத்தீங்களா, ஆண்டவராகி தெய்வம் தீர்க்கதரிசி மூலமாக யோசபாத் ராஜாவோட கேட்கிறார், யாருக்கு துணை நிக்கிறான் யோசபாத்? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்க. அப்ப நம்ம இடத்துல ஆண்டவர் கேட்க, துன்மார்க்கனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? துணை நிற்க கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் விசுவாசியா இருந்தாலும் சரி, அவன் அவிசுவாசியா இருந்தாலும் சரி, அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கனுக்கு துணை நிற்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தரை பகைக்கிறவர்களோடு கூட நமக்கு உறவு இருக்கக்கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப யோசபாத் என்ன பண்ணிட்டான்? ஆகாபோடு கூட சேர்ந்து போயிட்டான். ஆகாபோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறான் 18 அதிகாரத்துல. அல்லேலூயா. எனவே தான் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் கேட்கிறார், உனக்கு துன்மார்க்கம் கூட நீ ஏன் பார்த்தோன்னு நிக்கிறேன். நம்ம உலகத்தில் வாழுறோம், ஆனாலும் ஸ்தோத்திரம், உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்கு தெரியணும், ஒன்று தெரிந்திருக்கணும், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவன், நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ்லோ. துன்மார்க்கம் செய்யறது போல நம்ம செய்யக்கூடாது. ஆமீன். அவனோடு கூட சேர்ந்து நம்ம என்ன செய்யலையா? கூத்தடிக்க கூடாது. எனவே தான் கர்த்தர் யோசபாத் கேட்கிறார், துன்மார்க்கனுக்கு நீ ஏன்பா தொலை நிற்கிறேன்? ஆனால் அதுல ஒரு நல்ல காரியம், 3வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் யோசபாத், ஆகிலும் நீர் அப்படி துன்மார்க்கனுக்கு துணை நின்றால் அவன் ஒரு காரியத்தை செய்திருக்கான். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை உம்முடைய தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கினபடினாலே. ஆமே. நன்மையான காரியம், தெய்வத்தை தேடுகிறது எப்படி இருக்குதான்? நன்மையான காரியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனாலும் தேசத்துல அவன் சில காரியத்தை செய்கிறான், தன்னுடைய இருதயத்தை நேராக்குறான், தேசத்துல இருக்கிற விக்கிரக தோப்புகள் எல்லாம் அகற்றுகிறான், தேசத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுகிறான், கூப்பிட்டு மீண்டும் காரியங்கள் எல்லாம் சீர்படுத்த, 19 அதிகாரம் எல்லாம் கீழே வாசிக்க தெரியும், எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறான். சீர்படுத்தி ஆசாரியர்களை கூப்பிடுறான், லேவியரை கூப்பிடுறான், எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி தேசத்துல இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் மாற்றின பிறகு கத்த சொல்லுற. ஆனால் உன்னுடைய இருதயம் நீ தேவனை தேட நேராக்கினதை நன்மையாய் பார்க்க. அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுகிற தேவனை தேடும் உணர்வு உள்ளவன் என்றோ உண்டோ என்று பார்க்கும் பொழுது, ஆமீன் ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கிற காரியம், தெய்வத்தை தேடுகிறவனை நன்மையாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். நீங்க இப்போ 2வது வசனத்தை வாசித்தோம், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார். அப்ப தெய்வம் நம்மை பார்க்கிற தெய்வம், தெய்வம் நம்மை பார்க்கிற தெய்வம். ஆதியாகமத்தில் 18வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே சோதோம் குமாராவின் பாவம் தேவ சன்னிதியில வந்து எட்டிட்டு, அப்பொழுது அங்க வசனத்தை வாசிக்கிறோம், தேவனே இறங்கி வந்து அது மெய்தானா என்று பார்க்க வந்தாராம். வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அக்கிரமம் பெருசா இருக்கு, பாவம் பெருசா இருக்கு. இப்ப அவரே கீழே வந்து அதை பார்க்கிறார். மீண்டும் ஒரு தடவை கூட நினைச்சார், அதை பார்க்கிறார். ஆமேன். அது மெய் என்று கண்டு அந்த தேசத்துக்கு, அல்லாட்ட சோதோம் குமோரா பட்டணத்துக்கு, லோத்துடைய வீட்டுக்கு, ஆமீன், போகும் பொழுது அங்க லோத்துடைய வீட்டுல நியாய தீர்ப்பு குறித்து சொல்லுகிறார். அந்த தேசத்தை அழிக்க போகிறேன், இந்த தேசத்துல இப்படி இருக்குது என்று சொல்லி அந்த லோத்தின் வீட்டுல நியாய தீர்ப்பு சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய பவனத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிற காரியத்தை சொன்னார். அப்போ ஆபிரகாம் தெய்வத்தை தேடுகிற மனுஷனிடத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது, ஆமீன், தெய்வத்தை விட்டு தூரம் போன லோத்திடத்தில், லோத்து மாத்திரம் ஆபிரகாமுடைய ஜெபத்தினால பாதுகாக்கப்பட்டபடினால ஆபிரகாமுடைய பவனத்துல போய் ஆமீன் சோத்திரம் வர இருக்கிற நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே,
கடைசி நாட்களில் ரெண்டு காரியம் நடக்கும்னு சொல்லி இருக்குது. ஒன்று அவன் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், ரெண்டு லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். ரெண்டு பேரும் தப்பு வைக்கப்பட்டாங்க இல்லையா, பிரைசுலோ இல்லையா, லோத்தும் தப்பு வைக்கப்பட்டான், ஆமீன் ஸ்தோத்திரம், நோவாவும் என்ன செய்தான் நோவாவும் தப்பு வைக்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது, பிரைசுலோ. அப்போ நியாய தீர்ப்பு காலத்தில் ரெண்டு சம்பவம் நடக்கும், லோத்தும் தப்பு வைக்கப்பட்டான், ஆமீன், நோவாவும் தப்பு வைக்க, இது ஒரு நாள் தியானிக்கல, நோவா தப்பு வைக்கப்பட்டு தப்பு வைக்கப்பட்ட காரணம் என்ன, லோத்து தப்பு வைக்கப்பட்ட காரணம் என்ன, அடுத்தது சப்ஜெக்ட் பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு மூணாவது வசனம் வாசி, எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கீழே வாசிக்கிறோம், அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அப்போ தன்னுடைய ஜனம் என்ன செய்யப்படுகிறார்கள், பட்சிக்கப்படுகிறார்கள், தன்னுடைய ஜனம் நொறுக்கப்படுகிறார்கள், தன்னுடைய ஜனம் யாருக்கோ இரையாகிறார்கள். காரணம் என்ன, ஏழாம் வசனம், அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அல்லேலூயா, சிறையிருப்புல போனபடினாலே தன்னுடைய ஜனத்தை பட்சிக்க ஆமீன் அக்கிரமக்காரர்கள் துணிகிறார்கள், தன்னுடைய ஜனம் பட்சிக்கப்படுகிறார்கள். ஐந்தாம் வசனத்துக்கு வரும் பொழுது, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே, சிறையிருப்பில் இருந்தாலும் தெய்வம் தன்னுடைய ஜனத்தோடு கூட இருக்கிறாரே. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னோடு கூட இருப்பேன். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட, உன் தகப்பனோடு இருந்து போல உன்னோடு கூட இருப்பேன். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, உன்னை மீண்டும் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பிரைஸ் தி லார்ட். யாக்கோபுடைய பிள்ளை யோசேப் படத்தில் என்ன சொன்னார், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்தின் அதிபதியாய் உயர்த்துகிறார், ஆமே, தன்னுடைய சந்ததியோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமை நினைத்து, ஈசாக்கை நினைத்து, யாக்கோபை நினைத்து, தன்னுடைய அவருடைய சந்ததியாயிருக்கிற யோசேப்பை எகிப்தின் அதிகாரியாய் உயர்த்துகிறார். அப்போ உங்களையும் என்னையும் நினைத்து நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். நாமும் நம்முடைய நம்முடைய குடும்பம் தெய்வத்துக்கு முன்பாக நேர்மையானவர்களை செய்வோம் என்றால் நம்முடைய பிள்ளைக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோம், பிரைஸ் சொல்லியா, உயர்வான ஆசீர்வாதத்தை தேவகரத்தில் வச்சுட்டு போகிறோம். எகிப்தை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தின ஆமேன் யோசேப்பை போல நம்முடைய பிள்ளைகளை அவரால் உயர்த்த முடியும். எனவேதான் ஆபிரகாமை நினைத்து, யாக்கோபை நினைத்து, ஆமீன் ஸ்தோத்திர, ஈசாக்கை நினைத்து, அவருடைய சந்ததியாயிருக்கிற யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். எனவேதான் வசதி, நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே, நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். ஏழாம் வசனம், சியோனில் இருந்து நம்முடைய தெய்வம் யார், நம்முடைய தெய்வம் யார், அவர் சிறையிருப்பை திருப்புகிறவர், சிறையிருப்பை திருப்புகிறவர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறையிருப்பு இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்ற இழப்பு என்கிற சிறையிருப்பு இல்லையா, வேதத்தில் வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 42:10 வாசிக்கிறோம், யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டின பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்ப யோபுடைய சிறையிருப்பு என்னதுங்க, பிரைசுரலிய, இழப்பு. அவருடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இழந்து போகிறான், அவருடைய வாழ்க்கையில சொத்து இழந்து போகிறான், அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை இழந்து போகிறான், எல்லாருடைய வாழ்க்கையில இழப்பு, அது ஒரு சிறையிருப்பு. சில சந்தர்ப்பங்கள் நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது, சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய எல்லாம் நஷ்டப்பட்ட போது போல் இருளா இருக்கிறது. ஆனால் யோபுவின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அந்த நாட்களில் பார்த்தோம். யோபு எத்தனை கால அளவு அவர் உபத்திரப்பட்டான் தெரியுமா, உங்களுக்கு சொல்ல முடியுமா, ஹவ் லாங் ஜோப் சஃபர்ட். வேதத்தில் ஆதாரம் இல்லை, நான் தேடி பார்த்தேன், வேதத்தில் ஆதாரம் நமக்கு சொல்லி சரியாக சொல்ல முடியாது. 7 நாட்கள் அங்கே வந்து அந்த நண்பர்கள் வந்து 7 நாள் வந்து உட்கார்ந்துருக்காங்க அமைதியாக, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஆறுதல் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் மாதங்கள் என்று கணக்கு போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஆமி ஒரு 3 மாதம் இல்லைன்னா ஒரு 6 மாதம் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நமக்கு சரியான கணக்கு இல்லை. யோபுடைய சஃபரிங் பீரியட் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் அக்கார்டிங் டு மை நாலேஜ் இல்லையா, 6 மாதம் தான் சஃபரிங். ஆனால் வசனம் சொல்லுகிறது அதற்கு பிறகு யோபு 140 வருஷம் அவன் என்ன செய்தான், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்தான். சிறையிருப்பு திருப்பப்பட்ட பிறகு 140 வருஷம் அவனுக்கு ஆசீர்வாதம்.
ஆனால் சிறையிருப்பு எவ்வளவு, கஷ்டம் எவ்வளவு, இழப்பு எவ்வளவு நாள், 6 மாதம்தான் துக்கம். அவள் இந்த காலை வேளை என்னை கேட்கிற தேவ ஜனமே, தெய்வம் தன்னுடைய ஜனத்துடைய சிறையிருப்பு மாற்றும் பொழுது எனவே தான் அவள் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்ப நம்ம ஒரு பிராக்கெட் பீரியட்ல கர்த்தர் நம்மை பாடுகள் வழியாக நடத்துவார். பிராக்கெட் பீரியட்ல நமக்கு எல்லாம் இழந்தது போல இருக்கும், ஆனா தெய்வத்தை நம்ம விட்டு போயிடக்கூடாது. யோபுனுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 1 அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிக்கிறோம், இவைகளில் இப்படி இருந்தும் யோபு தன் வாயினால் அவன் என்ன செய்யல, பாவம் செய்யவில்லை, தன்னுடைய தெய்வத்தை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எனவே யோபு சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அவன் 140 வருஷம் அதுக்கப்புறம் ஜீவிச்சு சந்தோஷத்தோடு கூட அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், மரணம் அடைந்தான். அல்லேலூயா. அப்போ என்னை கேட்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு சில சந்தர்ப்பங்களை நம்முடைய மதியினத்தினால, நாம் சரியாய் கர்த்தரை ஆமீன் பின்பற்றாதபடினால, சில சந்தர்ப்பங்கள் தெய்வமே நம்மை ஒப்பு கொடுக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு வந்தால் சிறையிருப்பு மீட்கப்படுகிற ஒரு காலம் உண்டு, சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிற ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அப்பொழுது நமக்கு என்ன உண்டு, களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாம். எஸ்தரின் 2 புஸ்தகம் மாத்திரம் ஸ்திரீகளுடைய பெயரில் எழுதப்பட்டிருக்கு. என்ன புஸ்தகம், எஸ்தர், ரூத், ரெண்டுலையுமே சிறையிருப்பு மாறின சகோதரிகளுடைய பேர் தான் இருக்கு, காரியம் தான் அங்கே எழுதியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ரூத் என்கிற ஆமீன் ஃபாரின் லேடி, எல்லாவற்றால் சோத்திரம், வெளிநாட்டுக்காரி, மோவாப்கா, மோவாப் நாட்டுக்காரி எங்க வருகிறா, பிரைஸ் தி லார்ட், சோத்திரம், எருசலேமுக்கு வருகிறா, பெத்லேமுக்கு வருகிறா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தன்னுடைய தேசத்தை விட்டு சூழ்நிலையெல்லாம் நமக்கு, கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மோவாப் ஸ்திரீ ஆயிருக்கிற ரூத்தை கத்தர் நினைச்சுக்கிறா, ஸ்தோத்திரம், ஆமீன், அல்லேலூயா. பொறுக்கி கொள்ள வந்தவள், எல்லாவற்றால் சோத்திரம், கீழே விழுகிற அரிகளை பொறுக்கி கொள்ள வந்தவளை பிரைஸ் தி லார்ட், சோத்திரம், அதிகாரியாய் மாற்றி அந்த ஆமீன் போவாசுடைய கணவனாய் மனைவியாய் மாற்றி பிரைஸ் சொல்லியா எல்லாருக்கும் அளந்து கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் கொடுக்க, சிறையிருப்பு மாறினது. அல்லேலூயா. எஸ்தருடைய சிறையிருப்பு மாறின, எஸ்தர் ஜெபித்த நிமித்தமாக அந்த யூத குலத்தின் சிறையிருப்பு மாறினது. ஆமே, வேதத்துல வாசிக்கிறோம், யூதருக்கு வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிற்று. சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பு மாறும், உங்களுடைய சிறையிருப்பு மாறும், களிப்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.